ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஊருமை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இன்னைக்கு நம்ம ராசி பலன் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜோதிட செய்தியை மட்டும் பார்த்துடலாம். இந்த ஏழரை சனி ஏழரை சனின்றாங்கல்ல, இந்த ஏழரை சனி எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியான பலனை செய்யாது. சிலருக்கு ரொம்ப நல்ல பலன் செய்யும், சிலருக்கு வந்து கொஞ்சம் கூடுதலான பாதிப்பை கொடுக்கும். அது எப்படி ஏழரை சனியில் நல்ல பலன் வேறு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். அதுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போது இந்த ஏழரை சனி ரெண்டாவது சுற்று வரையில் மொதல் ஏழரை சனி மாதிரியே தான் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஏழரை சனி வேறு நடக்குதுங்க, ஏழரை சனி வேறு நடக்குதுங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மொதல் சுற்று ஏழரை சனிங்கிறது மங்கு சனின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது சுற்று வர்றதுங்கிறது பொங்கு சனின்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கு சனி இருக்கு இல்லையா, அந்த ஏழரை நடக்கையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய தொழில், குடும்பம், குழந்தைங்க, சொத்து பத்து, வண்டி வாகனம், பேரு புகழ் அந்தஸ்து, பேங்க் பேலன்ஸு, இது மாதிரியான விஷயங்களை டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் அந்த ஏழரை சனியில் நடக்கும். அதுக்காக கடை வாங்குவாங்க, அதுக்காக வெளியூர் போவாங்க, சம்பாத்தியத்துக்காக வெளிநாடெல்லாம் போவாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது, ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னா கல்யாணம் நடக்காமல் போயிருமோங்கிற கன்ஃபியூஷன் வேண்டாம். கல்யாணத்துக்கும் ஏழரை சனிக்கும் சம்மந்தம் கிடையாது. கல்யாணம்ங்கிறது குருவை மட்டும்தான் வச்சு பார்க்கணும், குருபலம் இருக்கா அப்படிங்கிறது. மற்றபடி ஏழரை சனிங்கிறது ஒருத்தருடைய தொழில், வருமானம், சொத்து சேர்க்க, சொசைட்டியில் அவருக்கு இருக்க மரியாதை, ஹெல்த்து, குடும்ப ஒற்றுமை, இந்த மாதிரியான விஷயங்களை தான் கொண்டு போகுமே தவிர ஏழரை ஆரம்பித்ததுனால நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு கிடையாது. அப்படியான ரூல்ஸ் எந்த புக்லேயும் நான் படிக்கலை, சரியா, நமக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம். அதனால் ஏழரை வேறு கல்யாணம் வேறுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த செய்தியோட இப்போ நம்ம வந்து அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ராசி பலன், ராசி பலன் அப்படின்னு எடுத்துட்டால் ராசி பலனை எப்படி பயன்படுத்துறது, இதை வந்து ஒரு கைடன்ஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் பாயிண்ட்டு. நாங்கள் வந்து இதில் சொல்லியிருக்கார், இன்றைக்கி வந்து சண்டை வரும்னு சொல்லியிருக்கார், அதுக்காகவே நான் வீட்டுக்கார அம்மா கூட சண்டை ஓடுறேன் அப்படிலாம் சண்டை ஓடக்கூடாது. சரியா, இயல்பாக இது வந்து ஒரு கைடன்ஸாக தான் எடுத்துக்கணும், இயல்பாக போகிறத அப்படியே கொண்டுட்டு போகணும். அப்போ இன்றைக்கி கவனமாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த இடத்துல கவனமாக இருங்க. இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ மனசை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். சரி, இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி, நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 2023. இன்றைக்கி மேச ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது மேச ராசி இனிமையான நாள், இன்றைக்கி ஆரம்பிக்கிறதே அப்படித்தான் ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக என்னென்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்கிற மாதிரியான அமைப்பு, அலைச்சல் கூடுதலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ப்ரெஷர் கூடுதலாகிறதுனால அங்கே டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறதுங்கிறது, வேறு இடத்துல வேலை தேடுறதுங்கிற மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி தள்ளி வச்சுருங்க, நாளைக்கு அதை பார்த்துக்கிடலாம், அதான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி அது தொடர்பான விஷயங்கள் எதுவும் முன்னெடுக்க வேண்டாம். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு எடுத்துட்டால் சாயங்காலம் வரைக்கும் பஞ்சாயத்தில் ஓடுறதுக்கான அமைப்பு இருக்குது. அதனால் யாகாவராயினும் நாகாக்க, அதனால் கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது வீட்டில். அடுத்தபடியாக புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இன்றைக்கி தகவல்கள் வர்றதுங்கிறது கொஞ்சம் தாமதப்படும், நாளைக்கு வர்றதுக்கான அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்வியில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு நல்ல விதமாக விருத்தி ஆகும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட தொல்லையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி தைராய்டில் இருக்கவங்க, இவங்க வந்து மாத்திரையை மிஸ் ஆகாமல் சாப்பிடுங்க, எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். சரியா, மற்றபடி இன்றைக்கி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இது மூணுமே வந்து நல்லா லாபகரமாக இருக்கும். டே ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் காஸ்மெட்டிக் ஐட்டம், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது, அதை வந்து ட்ரேட் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கிறது, குறைச்சிக்கிறதுங்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்றது இதுக்கான அமைப்பு. அப்போ மொத்தத்தில் மேசராசிக்கு இன்றைக்கி நாள் ஆரம்பிக்கலை, நல்லபடியாகத்தையும் ஆரம்பிக்குது. வீட்டில் மட்டும் டென்ஷன் ஆகாமல் வச்சுக்கிறங்க. சரியா, மற்றபடி இந்த நாள் மிக இனிய நாள். அடுத்தபடியாக ரிஷபராசிக்கு போகலாம். ரிஷபராசி, இந்த ரிஷபராசிக்கு இன்றைக்கி நாள் ஆரம்பிக்கலையே அருமையாக ஆரம்பிக்குது. வாகன வகையில் லாபம் இருக்கும், பொருளாதாரத்தில் ஆதாயம் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல பேர் சம்பாதிப்பீங்க. ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட வகையில், சேலரி ஹைக் சம்மந்தப்பட்ட வகையில் பேச்சுக்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுங்கிறது, அல்லது அது தொடர்பான முயற்சிகள் எடுக்கிறதுங்கிறது நல்லாயிருக்கும்.
வேறு இடத்துக்கு வேலை தேடுறவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கோ அல்லது பாசிட்டிவான தகவல் வர்றதுக்கோ அல்லது வேறு இடங்களில் வேலை இருக்குங்கிற தகவல் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நாள். அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்லபடியாக விருத்தி ஆகுன்ற மாதிரியான அமைப்பு. மார்க்கெட்டில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்கும் ஃபார்மா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது ஆயில் அண்ட் கேஸ் நல்லபடியாக விருத்தி ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு. டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே நாள் நல்லாயிருக்குங்கிற மாதிரியான அம்சம். அதனால் ட்ரேட் நல்ல விதமாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அமைதி இருக்கும், கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. பிள்ளைகளை பற்றின கவலைகள் வந்து போகும், அதனால் அவங்க படிப்பில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் நம்ம பண்ணணுங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. மற்றபடி பங்காளி வர்க்கம் சொந்த பந்தத்தில் ஏதாவது ஃபோன் பண்ணி சண்டை ஓடுவாங்க, இல்லாட்டி பஸ் ஏறி வந்து சண்டை ஓட்டு போவாங்கங்கிற மாதிரியான டயம் அது வந்து அனுசரித்து நடந்துக்கிறீங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்து நாள் பிரமாதமாக ஆரம்பிக்குது. மானிட்டரி பெனிஃபிட் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி உங்களுடைய சிந்தனைகள் போகட்டும், நிச்சயமாக ஜெயிப்பீங்க இன்றைய நாள் இனிய நாள் ரிஷபராசிக்கு. அடுத்தபடியாக வர்றதுங்கிறது மிதுன ராசி மூன்றாவதா. இந்த மிதுன ராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி மிதுன ராசிக்கு நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாயிருக்கும், பொருளாதாரம் விருத்தியாகும், வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு வயசானவங்களுக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதில் குறிப்பாக வந்து சுரப்பிகள் சம்மந்தப்பட்டது அல்லது நீர் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இது சாப்பிட்டுட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்து சாப்பிடுங்க. மற்றபடி வந்து இந்த பொண்ணு பார்க்குற விவகாரம், கல்யாண பேச்சு பேசுகிற விவகாரங்கிறதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஆனால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும். ஈவன் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே இன்றைக்கி நல்லபடியாக ஓடும் அப்படின்ற மாதிரியான அம்சம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கான படிப்பெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போது இன்றைக்கி நாள் ஆரம்பிக்கிறது அருமையாக ஆரம்பிக்குது. ஃபேமிலியோடு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மானிட்டரி பெனிஃபிட்டும் நல்லாவே இருக்குது. அப்போ இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு கூடிய நல்ல நாள் அப்படின்ற மாதிரியான அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு. அடுத்தபடியாக நாலாவதாக நிற்கிறது கடகராசி. இந்த கடகராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பொருளாதார விருத்தி உண்டு, பண வருமானம் இருக்கும். இப்போ நம்ம வருமானம் இருக்கும்னு சொல்கிறோம், நான் மாதச்சம்பளம் வாங்குகிறேன், என்னை 7ஆம் தேதி சம்பளம் வாங்குறது சர்வசாதாரணம் தானே அப்படின்னாக்க, சரி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி மானிட்டரி பெனிஃபிட் இருக்கும் அல்லது பண வருமானத்துக்கான பேஸுக்கான நிறைய வேலைகள் இன்றைக்கி நடக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பண நெருக்கடி இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி அப்படிங்கிறது. ஏன்னா எம்புட்டு பணம் வந்தாலும் பத்தாது. சிலருக்கெல்லாம் சம்பளம் வாங்கினதும் பெட்ரோல் மாதிரி ஆவியாயிரும், செலவெல்லாம் ஆகாது, அதுவும் அக்கௌண்ட்லேருந்தே ஆவியாயிரும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சேவிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. புதுசாக சேமிப்பு என்ன பண்ணலாங்கிறது மாதிரியான திட்டங்கள்லாம் போடுவீங்க, ஃப்யூச்சரை பற்றின திட்டங்கள்லாம் போடுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து சொத்து சுகம் வாங்குறதுங்கிறது, வீடு வாசல் சம்பாதிக்கிறதுங்கிறது, இது மாதிரியான அமைவுகள்லாம் நல்லபடியாக விருத்தியாகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கான பிளான் போடுறது நல்லபடியாக விருத்தியாகும். கல்யாண பேச்சு சிலருக்கு வரும், அந்த கல்யாண பேச்சு தொடர்பான பேச்சு எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு. அது இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரியான லைனில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி பண்ணலாம். அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுறவங்க இன்றைக்கி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு நல்லாயிருக்கு. ஒருவேளை நீங்கள் அதிலிருந்து ஃபண்டை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இன்றைக்கி எடுங்க, இன்றைக்கி எடுத்தால் நல்லா லாபகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம். ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி கடகராசியை பொறுத்த வரைக்கும் நாள் ஆரம்பிக்கிறது அருமையாக ஆரம்பிக்குது. அப்போ இன்றைய நாள் மிக இனிய நாள் கடகராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக வர்றதுங்கிறது சிம்மராசி. இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் காலபுருஷனுக்கு அஞ்சாவதாக நிற்கக்கூடிய ராசி. இது வந்து இன்றைக்கி சொத்து பத்து வாங்கிறது, கல்யாண பேச்சு பேசுகிறதுங்கிறது, அதே மாதிரி புதுசாக வேறு இடத்துக்கு இடம் மாறி போகிறதுங்கிறது அல்லது வெளிநாடு போகிறது சம்மந்தமான பேச்சுக்கள் எடுக்கிறதுங்கிறது, வேலையில் ப்ரமோஷன் சம்மந்தமாக முயற்சி பண்ணுறது அல்லது உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வுக்கு முயற்சி பண்ணுறது, வேறு இடத்துக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் இனிஷியேட் பண்ணலாம். இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தகவல்கள் வர்றது லாபகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இது இல்லாமல் வந்து வீடு வாசல் கட்டுறதுங்கிற மாதிரியான ஐடியா சிலருக்கு வரும், அதுக்கான கேல்குலேஷன்லாம் போடுங்க. இன்றைக்கி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல நாள் தான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது நல்லபடியாக தான் இருக்கும். ஆனால் சமயத்தில் டென்ஷனே தீர்வாக. என்னதான் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்களில் சட்டுப்புட்டுன்னு கோபம் வந்துடும். அது வந்து அவங்களுக்கு கோபம் வருதோ இல்லையோ உங்களுக்கு கோபம் வந்துடும். அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுங்கிறது நல்லது. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே சிம்மராசிக்காரையும் கோவக்காரையும் வாங்கிய இப்போ அதுக்கு நடுவில் சட்டுப்புட்டுன்னு இன்றைக்கி கோபம் வர்றதுக்கான அமைப்பு இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலருக்கு வந்து
கண் தொடர்பான வேலைகள், அதாவது கண்ணுக்கு டாக்டர்கிட்ட போகிறதுங்கிறது, கண்ணாடி போடுறதுங்கிறது, கொடுத்த கண்ணாடியை வாங்கிட்டு வர்றதுங்கிறது, அல்லது கண்டாக்டர்கிட்ட போகலாமா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் வர்றதுங்கிறது, இது எல்லாமே வந்து இன்றைக்கி இருக்கும். இது வந்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி சிம்மராசிக்கு வந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அதுலேயும் வந்து மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஃபார்மா இண்டஸ்ட்ரிங்கிறதும் சுமாராக தான் இருக்கும். இதை தவிர மற்ற வகைகளில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றது, எஸ்பெஷலி இந்த ஃபைனான்ஸ் செக்டர்லாம் நல்லாயிருக்குங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப நிதானமாக ட்ரேடிங் பண்ணுங்கள். இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ரொம்ப நிதானமாக ட்ரேடிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாள் கழித்து ட்ரேடிங் வந்து ரொம்ப நல்லா வரும். டே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது ஈக்குவிட்டியில் பண்ணுறது அப்படின்னு எடுத்துகிட்டா இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாள் தவிர்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் பண்ணுறதுங்கிறது நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஏறியங்க ஏறுறதுக்கான ஃப்ளக்சுவேஷன் நிறையா இருக்குங்கிற மாதிரியான அம்சம். அது மட்டும் இல்லாமல் கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி நல்லபடியாக விருத்தி ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ சிம்ம ராசிக்கு வந்து இன்றைக்கி நாள் ஆரம்பிக்கிறதே நல்ல விதமாகத்தான் ஆரம்பிக்குது. சொத்து பத்து வாங்குறதுக்கான அமைப்பு, வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பை பற்றி பேசுகிறதுக்கான அமைப்போடு ஆரம்பிக்குது சார். அதனால் ஜம்முன் இருக்குங்க சிம்ம ராசி. இன்றைய நாள் மிக இனிய நாள் சிம்ம ராசி. அடுத்தபடியாக கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கும், வேலைப்பழு ஜாஸ்தியாக இருக்கும், அதையெல்லாம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்கிற மாதிரியான அமைப்பு. ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். எவ்வளோ காசு பணம் வந்தாலும் பத்தாது அப்படின்னு அது மாதிரி பத்தாமல் இருக்கும். ஆனால் வருமானம் இருக்கும், ஆனால் பொருளாதார பற்றாக்குறைங்கிறது அப்பப்போ வந்து போகும். பெருசாக ஒன்றும் இருக்காது, பயப்பட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டம்மா கன்னிராசி நீங்களாக இருந்தால் உங்கள் வீட்டம்மா வந்து காரணமே இல்லாமல் ரைஸ் ஆவாங்க, அல்லது உங்களுக்கு கன்னிராசி உங்கள் கணவர் வந்து சட்டுப்புட்டுன்னு கோவப்பட்டுருவார். அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, மோத்தை பார்த்துட்டு பேசுறதுன்னு வாங்கல்ல. அது மாதிரி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அது மாதிரி சில பேச்சு பேசணும் அப்படிங்கிறத வந்து தள்ளி போடுங்க, நாளை கூட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. மற்றபடி வந்து இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு, பிள்ளைகளுடைய படிப்பு போக்குவரத்தெல்லாம் நல்லபடியாக கை கொடுக்குங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலருக்கு வந்து சொத்து பத்து வாங்கிறது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறதுங்கிறது, புதுசாக வேறு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறது, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது சம்மந்தமான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, அது சம்மந்தமான முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுவீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலருக்கு வந்து மாமன் வர்க்கம், மாமனார் வர்க்கத்திலேருந்து ஹெல்ப் வர்றதுங்கிறது, அல்லது அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு சப்போஸ் தசாபுத்தி நெகட்டிவ் வந்தால் அந்த சைட்லேருந்து இம்சை வர்றதுங்கிறது, தொல்லை வர்றதுங்கிறது மாதிரியான அமைப்பு இருக்கும். அதனால் இந்த ஒரு இடங்களில் கவனமாக மூவ் பண்ணிக்கிட்டால் போதுமானது. மற்றபடி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம்ங்கிறது நல்லபடியாக கொடுத்து வச்சுருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூர்வீகத்தை விட்டு வெளியேறி போகிறதுக்கான பிளானிங் பண்ணுறவங்களுக்கு அந்த பிளானிங், அல்லது வெளிநாடு போகிறதுக்கு பிளான் பண்ணுறவங்க இந்த இதை இன்றைக்கி வந்து அது சம்மந்தமான ஸ்டெப்ஸை இனிஷியேட் பண்ணிங்கன்னா நல்லபடியாக விருத்தி ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அப்போ மொத்தத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் ஆரம்பிக்கலையே நல்லபடியாகத்தையும் ஆரம்பிக்குது. இன்றைய நாள் மிக இனிய நாள். அடுத்தபடியாக வர்றதுங்கிறது துலாம் ராசி. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி நாள் ரொம்ப நல்ல நாள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார விருத்தி அப்படிங்கிறது உண்டு. ஆனால் அதே சமயத்தில் வந்து வயசானவங்களாக இருந்தால் ஒரு சிலருக்கு ஹெல்த்தில் தொல்லை பண்ணணும், அது கண் அல்லது காலில் வலி வரணுங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. சின்ன வயசுக்காரங்க சாப்பாட்டு ஐட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, டைஜஸ்டிவ் சம்மந்தமான தொல்லைகள் வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. அதாவது தன்னம்பிக்கை ஜாஸ்தியாகும், கோர்ட்டு வழக்குன்னு இருந்ததுன்னா அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு, அல்லது அதுக்கான சிம்டம்ஸ் வர்றதுக்கான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி நாளை எடுத்துக்கலாம். வேலையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை திருப்திகரமாக இருக்கும், நல்லபடியாக வேலை செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும், இருந்தாலும் நல்லபடியாக வேலையை செஞ்சு முடிச்சிடுவீங்கிற மாதிரியான அமைப்பு துளாராசிக்கு. அதாவது மற்றவங்க டென்ஷன் ஏற்றுறாங்களோ இல்லையா, நீங்களாக சுயமாக டென்ஷன் ஆகிறது மாதிரியான டைமெல்லாம் இன்றைக்கி இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் டென்ஷன் ஆகாமல் இருங்க. பிஸ்னஸில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிஸ்னஸ் முடிவுகள் எடுக்கிறதுங்கிறது, கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுங்கிறது, அல்லது வந்து புதுசாக வந்து ஏதாவது இனிஷியேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து நாளைக்கு தள்ளி வச்சுருங்க, இன்றைக்கி வேண்டாம். சரியா, இது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். அதே இது மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறது, ஹவுசிங் லைனில் இருக்கிறதுங்கிறது, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் கூட பரவாயில்ல, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது, இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து தவிர்க்கிறதுங்கிறது நல்லது. டே ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது பண்ணலாம். இந்த மாதிரியான இனங்களில் பண்ணல ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரியான பாயிண்ட் இருக்குது, அதனால் கொஞ்சம் நிதானமாக போங்க. மற்றபடி வந்து படிப்பு போக்குவரத்துலாம் நல்லாத்தையாக இருக்குது. இன்றைக்கி துலாராசியை பொறுத்த வரைக்கும் நாள் ஆரம்பிக்கிறதே நல்லபடியாகத்தான் ஆரம்பிக்குது. வீட்டில் மட்டும் டென்ஷனாகாமல் இருந்துக்கோங்க, வேலையில் டென்ஷன் ஏற்று வாங்கி ஆனால் அதை சமாளித்து வந்துடுவீங்கிற மாதிரியான ஒரு நல்ல நாள். அப்போ இன்றைய நாள் துலாராசிக்கு மிக இனிமையான நாள்.
அடுத்தபடியாக வர்றதுங்கிறது விருச்சிகராசி. இந்த விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா, நேற்று வந்து பற்றாக்குறை இருந்திருக்கும், இன்னைக்கு சமாளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும், பண வருமானம் இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து தொழில் நல்லபடியாக விருத்தி ஆகும். சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு நிலை இருக்கும். வேலை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும், மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, ஒர்க்கிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம். அப்போது மன நிம்மதி கிடைக்கும் இன்னைக்கு, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. தன்னம்பிக்கை ஜாஸ்தியாகும், மன நிம்மதி கிடைக்கும். ஒரு சிலருக்கு சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது அது தொடர்பான வேலைகளில் ஈடுபடுவாங்க, அல்லது அது தொடர்பான எண்ணங்கள் மனசில் வந்து போகும். இது மாதிரியான விஷயம், ஏன் எண்ணங்கள் வரும், சிலருக்கு வந்து அதில் ஈடுபடுவாங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா. தசாபுத்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் ஜாதகத்தில், அதே மாதிரி சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு சொத்து வாங்குறத பற்றி பேசுவீங்க. அதே இது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான பிராப்தமே இருக்காது, சொந்த வீட்டுக்கான பிராப்தமே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு அந்த வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அது தொடர்பான பேச்சை பேசுவாங்க, சரியா. அப்போது மிச்சம், அதாவது ஒரு சைடு தானே இதில் இருக்குது, அதாவது சாப்பாடை போட்டாச்சு, ரசம் ஊற்றுறதா, மோர் ஊற்றுறதா, குழம்பு ஊற்றுறதா, புளிக்குழம்பு ஊற்றுறதா, எண்ணெயை ஊற்றி உப்புக்கல்லை போட்டு சும்மா சாப்பிட்றதாங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் இருக்கும், சரியா. அதனால தான் அந்த வேரியேஷன் வருது. அப்போது இன்றைக்கி நாள் வந்து நல்ல நாள், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு, குழந்தைகளுக்கான படிப்பு போக்குவரத்து நல்லபடியாக விருத்தி ஆகுங்கிற மாதிரியான அம்சம், வெளிவட்டார பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், வேலையில் வந்து என்னதேன் டென்ஷன் ஆனாலும் ஜம்முன்னு வேலை பார்த்துட்டு வந்துடுவீங்கன்ற மாதிரியான அமைப்பு. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும், ஃபுல்லாக இறங்கி கேம் ஆடுங்க, எம்பிட்டு வேணாலும் ரிஸ்க் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயும் குறிப்பாக வந்து டே ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் எவ்வளோ ரிஸ்க்கும் எடுத்து பண்ணலாம், நல்லா ஜெயிப்பீங்கிற மாதிரியான அமைப்பு. ராசி வந்து விருச்சிகமாக இருக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி நாள் ஆரம்பிக்கலையே நல்லபடியாக தான் ஆரம்பிக்குது. ஸோ இன்றைய நாள் மிக இனிய நாள். அடுத்தபடியாக வர்றதுங்கிறது தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாள் தான். ஒரு சிலருடைய தகப்பனார் வழி சொந்த வந்தத்துலேருந்து பிரச்சனைகள் ஏதாவது வர்றது, அல்லது ஏதாவது பஞ்சாயத்தில் திட்டு வருவாங்க, அப்படி இல்லாட்டி அப்பாவுக்கு லேசாக ஹெல்த்தில் தொல்லை பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்பா தூரம் தொல்லையில் இருந்தாங்கன்னா ஒரு ஃபோனை போட்டு இன்றைக்கி பேசிடுங்க. அடுத்தபடியாக வந்து உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறதுங்கிறது, புது வேலைக்கு அப்ளை பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள், சுவிட்ச் ஓவர் ஆகிறது மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி பண்ணாதீங்க, தள்ளி வச்சுருங்க, நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். மற்றபடி சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புது ப்ராஜெக்ட் போகிறதுங்கிறது, புதுசாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுங்கிறது, புதுசாக வந்து ப்ரொடக்ஷன் சம்மந்தமான முடிவுகள் எடுக்கிறது, அல்லது ட்ரேடு சம்மந்தமான முடிவுகள் எடுக்கிறதுங்கிறத இன்றைக்கி தள்ளி வைக்கிறதுங்கிறது நல்லது சார். அடுத்தபடியாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காஸ்மெட்டிக்ஸு, ஃபார்மா இண்டஸ்ட்ரி இந்த லைனை தவிர்த்துட்டு பாக்கி லைனில் கொண்டு போகலாம். அதுலேயும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், அயன் அண்ட் ஓர் நல்லாயிருக்கும், இது சம்மந்தப்பட்ட ட்ரேடிங் நல்லாயிருக்கும். ஸோ மொத்தத்தில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி மார்க்கெட் லைன் ரொம்ப நல்லாவே சக்ஸஸ் பண்ணக்கூடிய லைன். டே ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்கிறது, ஒரு 50% ரிஸ்க் கூட எடுக்க வேண்டாம், அதுக்கு கம்மியாக எடுத்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரியான அம்சம் எடுத்துக்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும், குழந்தைகளால் மன அமைதி கிடைக்கும். அப்போது இன்றைக்கி தனுசு ராசி வந்து நாள் ஆரம்பிக்கலையே நல்லபடியாகத்தான் ஆரம்பிக்குது, இன்றைய நாள் மிக இனிய நாள், சரியா. அதுக்கு அடுத்தது வந்து மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப நல்ல நாள். காலையில் கிளம்பி போகிறப்ப வந்து வீட்டில் டென்ஷன் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு, அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. புதுசாக சொத்து பத்து வாங்குறதுங்கிறது, வண்டி வாகனம் வாங்குறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, இது மாதிரி சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறத தள்ளி வைக்கிறதுங்கிறது நல்லது. மற்றபடி வந்து இன்றைக்கி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும், பொருளாதாரத்தில் விருத்தி இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. மார்க்கெட்டில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிஸ்க் எடுக்காமல் வியாபாரம் பண்ணுறதுங்கிறது நல்லது. டே ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வேடிக்கை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ரிஸ்க் எடுக்காமல். இதெல்லாம் வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும். ஆனால் மகர ராசிக்கு இன்றைக்கி வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை நல்லபடியாக போகும், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வுங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்து எதிர்பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி செட் ஆகாது. ஆனால் அதே சமயத்தில் சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்து வச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. அப்போ அந்த வகையில் இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லபடியாக மூவ் ஆகும், புதுசாக வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான அம்சம் உண்டு. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாள், இனிமையாக தான் ஆரம்பிக்குது, இன்றைய நாள் மிக இனிமையாகவே செல்லும், சரியா. முதல்ல தன்னம்பிக்கையை மனசில் வைங்க, அருமையாக போகும் இன்றைக்கு நாள். அடுத்தபடியாக வர்றது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் பண்ணுறவங்க,
பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டும் ஒன்று தானே, அதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஃப்ளக்சுவேஷனாக ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கிறவங்கன்னு அர்த்தம்ல, அந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு, அதனால் கொஞ்சம் நிதானமாக போங்க. அடுத்தபடியாக ஃபேமிலியில் குடும்ப ஒற்றுமை அப்படின்னு எடுத்துகிட்டா, இன்றைக்கி கண்டிப்பாக வீட்டுக்காரம்மா வந்து எல்லோரும் மீட்டர் கணக்கில் பேசுனா உங்கள் வீட்டுக்காரம்மா கிலோமீட்டர் கணக்கில் பேச போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருங்க. சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம், மல்லுக்கும் நரத்தினால் மேல் விடுதலும், கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கடந்து கல்லா புள்ளருக்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிட்டேன்னு கம்பர் எழுதுவார். இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டாங்கன்னு, அதுமாதிரி நீங்கள் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டுருங்க, அதான் ஈஸி. சார், நீங்கள் வந்து கும்பராசிக்காரங்க பொம்பளை பிள்ளையெல்லாம் இருந்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி உங்கள் அத்தான் பேசுகிற பேச்சு அப்படியே அத்துப்புள்ளாமனே இருக்கேன், இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். மற்றபடி வந்து உங்களுடைய சேவிங்ஸ், அந்த காசுன்னு தனிப்பட்ட முறையில் சேர்த்து வச்சுருப்பீங்களா, நான் சொல்கிறது கேஷாக சேர்த்து வச்சுருப்பீங்களா, அதை எடுத்து எண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதில் சேவிங்ஸ் எப்படி இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிற மாதிரியான சிந்தனைகள் வரும். இன்றைக்கி நமக்கு சேவிங்ஸே இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் ஒரு சிலருக்கு வரும். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் கும்பராசியில் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி சிலுவாட்டு காசு பிளான் பண்ணுறதுக்கான அமைப்பு அப்படின்ற மாதிரியான அம்சம் சொல்லலாம். மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமையில் லேசான கேப் இருக்கும், அந்த கேப்பை கேப்பாகவே விடாமல் தூக்கி கரெக்ட் பண்ணிடுங்கிற மாதிரியான அம்சம் இதில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு படிப்பு நல்ல விதமாக விருத்தி ஆகுன்ற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ விரிவான நாள் கிடையாது, கொஞ்சம் நிதானமாக போகிறதுக்கான நாள். அதனால் இன்றைக்கி கும்பராசிக்காரங்க ஷேர்ஸில் இருந்தீங்கன்னாக்கா வேடிக்கை மட்டும் பாருங்கள் போதும், ஸ்டடி மட்டும் எடுங்க போதுமானது. மற்றபடி வந்து கும்பராசிக்கு இன்றைக்கி ஆரம்பிக்கிற நாள் வந்து நல்லபடியாக ஆரம்பிக்குது. இன்றைய நாள் மிக இனிய நாளாகவே போகும், கவலைப்படாதீங்க. அடுத்ததாக வர்றதுங்கிறது மீனராசி. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா, இன்றைக்கி ரொம்ப பிரமாதமான நாள், அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. வீட்டில் குடும்ப ஒற்றுமை நல்லாத்தையும் வரும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கு, ஏன்னா அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் போயிடும். மற்றபடி ஜாபில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் இன்றைக்கி பிஸியாக இருக்கும், ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி இதில் புது ப்ராஜெக்ட் ஏதாவது கிடைக்கிறது, அல்லது புதுசாக வந்து வேலைவாய்ப்புகள் புதுசாக உருவாகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தகவல் வர்றது, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளி மாநிலம், வேறு லாங்குவேஜ் பேசுகிற இடத்துல வேலைவாய்ப்புகள் உருவாகிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான அம்சம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு இன்றைக்கி சரியான நாள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு வழக்கு அல்லது சண்டை சச்சரவு சமாதானம் பேச போகிறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி பண்ண வேண்டாம், தள்ளி வச்சுருங்க. அப்புறம் வந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கு, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்லபடியாத்தையும் விருத்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான அம்சம் உண்டு. அதில் குறிப்பாக வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியை விட்டு விலகி மட்டும் இருங்க, மற்றபடி மற்றதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மற்ற டே ட்ரேடிங் பண்ணுறவங்க இன்றைக்கி கேம்பிளிங் ஆடுறதுக்கு நல்ல நாள், நல்லாவே ஒரு சுற்றி சுற்றி வரலாம். அதுலேயும் கிரிப்டோ கரன்சியில் நிறையாவே லாபம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குங்கிற மாதிரியான அம்சம்லாம் உண்டு. ஸோ இது வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி மீனராசிக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா தான் இருக்கும், என்ன வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தான். மொத்தத்தில் மீனராசி ஆரம்பிக்கிறதே நல்லபடியாக தான் ஆரம்பிக்குது. அப்போ இன்றைய நாள் மிக இனிய நாள் அப்படி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து 7ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023 ஐப்பசி 21 செவ்வாய்க்கிழமைக்கான ராசி பலன்களை பார்த்துருக்கோம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முடியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.